ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஏஸ் ஆஃப் கிச்சன் இன்றைக்கி வந்து கட்டிச்சோறு ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் சிம்பிளாக குயிக்காக செஞ்செல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் நான் யூஸ் பண்ணுற ஒரு கப் ரைஸுக்கு எனக்கு நாலு கப் தண்ணி தேவைப்படும் அதனால் வந்து நான் ஒரு கப் ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போது ஒரு பவுலில் அந்த நாலு கப் தண்ணிக்கு பதிலாக ஒரு கப் புளி தண்ணியும் பேலன்ஸ் த்ரீ கப் வந்து பால் எடுத்திருக்கேன் தண்ணியோட ரேஷியோ வந்து சில அரிசியை பொறுத்து மாறும் சில ரைஸுக்கு வந்து ஒரு கப்புக்கு ஒன் ரெண்டு ரெண்டு அப்படி இல்லைன்னா ரெண்டரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் யூஸ் பண்ணுற ரைஸுக்கு எனக்கு ஃபோர் கப் தண்ணி தேவைப்படும் அதனால் வந்து நான் வந்து ஒரு கப் வந்து புளி தண்ணியும் பேலன்ஸ் மூணு கப் வந்து தேங்காய் பல்லும் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணிணோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் நான் வந்து மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சமாக சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கடலை பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு ஃபுல்லான சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா பொருகிட்டோம் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து காஞ்ச மிளகா வந்து ரெண்டு காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்னல ஃபஸ்ட்டு ஒரு கப் ரைஸுக்கு எனக்கு ஃபோர் கப் வந்து தண்ணி தேவைப்படும் அப்படின்ட்டு சில ரைஸுக்கு வந்து நம்ம ஒரு கப் ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு கப் வந்து தண்ணிக்கு போதுமானதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கப் வந்து கோகோனட் மில்க்கும் இன்னொரு ஒரு கப் வந்து புளி தண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம் கோகனட் மில்க்கு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் எயிட்டி பர்சன்டேஜ் கோகோனட் மில்க் அதிகமாக இருக்கணும் பேலன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிக்ஸிங்க இதில் சேர்த்துட்டு நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம விட்டுறணும் இப்போ கொதி வந்துடுச்சு நான் எடுத்து வச்சிருக்க அந்த ஒன் கப் ரைஸே இது கூட ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து லைட்டாக அது ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு நம்ம வந்து இதை குக் பண்ண விட்டுறலாம் இருபது நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தேங்காய் பல்லாம் நல்லா வற்றியிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைஸும் நல்லா வந்து ஓரளவு குக்காகிடுச்சு இப்போ நம்ம லைட்டாக வந்து சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் மட்டும் நம்ம வந்து புழுங்க வச்சோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து கட்டி சோடு ரெடியாகிடும் இன்ஷெல்லாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம வெளியில் எங்கேயாச்சும் டூருக்கு போகிறோம் அப்படின்னா அது மாதிரி செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட எக்கும் அதுக்கப்புறம் புளிப்பு சம்பாலும் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துது இது கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைனா கருவாடு ஃப்ரை அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சைடிஸாக பண்ணி இதை கட்டி சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் பாய்